ஹாய் சிட்டி ஃபேமிலி, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ ஆட்டுக்கால் பாயா ரெசிபி. நம்ம வந்துட்டு இது கொஞ்சம் மசாலா ஃப்ளேவரோட சூப்பரான ஒரு பாயா. ஸோ சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இது ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். குயிக் ரெசிபி தான். ஸோ வந்துட்டு இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன், ஒரு 2-3 கிராம்பு பீசஸ் அண்ட் ஒரு துண்டு பட்டை, ஒரு 8 முந்திரி அளவுக்கு சேர்த்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு அண்ட் பெருஞ்சீரகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி சேர்த்துருக்கேன் அண்ட் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா பட்டு மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வந்து வச்சிடலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு குக்கர் வந்து பெரிய குக்கர் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு 2 பேலீஃப் அண்ட் 2 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு அண்ட் 2 ஏலக்காய் அந்த மாதிரி சேர்த்து தாளிச்சிட்டு அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து வெங்காயம் வந்து ஒரு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் அண்ட் 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இன்னும் வேணால் கூட கூட சேர்த்துக்கோங்க, இல்லை குறைச்சியும் சேர்த்துக்கலாம். அண்ட் வந்து இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வதங்கி வரட்டும். இப்போ எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பழுத்து தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப பெரிய தக்காளி இல்லை, சின்ன சின்ன தக்காளி, அதனால 2 சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க போதும். ஸோ இதில் அடுத்தது வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதுவுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. அடுத்து தனியாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இது இல்லை தனி மல்லித்தூள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதே சேர்த்துக்கலாம். அண்ட் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா கனிஞ்சி வதங்கிடணும். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு அந்த பாயா வந்து செம்மையாக இருக்கும். அடுத்து ஆட்டுக்கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வார்மான வாட்டரில் நல்லா மஞ்சள்தூள் எல்லாமே சேர்த்து ஒரு நிறைய தண்ணிக்கு நீங்கள் திருப்தி படுற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்துட்டு நைஃப் வச்சு இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ நீட்டாக வந்து கழுவி எடுத்து, ஸோ தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் அதையுமே நம்ம வதக்கிட்டு இருக்க அந்த குக்கர்லேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அடுத்து இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் முந்திரி அதெல்லாமே பேஸ்ட், அது எல்லாத்தையும் அப்படியே இதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ அவ்வளோதான், ப்ராசஸ் வந்து முடிஞ்சது. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ பாயா வந்து கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அது வந்துட்டு நல்லா விசில்லாம் விட்டு அடங்கி அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் நான் தண்ணியாக தான் இப்போ வச்சுருக்கேன். ஏன்னா இது எல்லாமே வேகிறதுக்கு நல்லா டைம் எடுக்கும். எப்படியும் வந்து ஒரு சிம்மான ஃப்ளேமில் ஒரு 10 விசில் பக்கமாக மாவது வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக கூட கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார் எல்லாம் கழுவுன தண்ணியெல்லாம் இதிலே சேர்த்துட்டு, ஸோ இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விசில் விட வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு, ஸோ எல்லா காலும் முங்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா கொலைவாக கால் வந்து வெந்து வரும் ஆட்டுக்கால். அதனால் வந்துட்டு நல்லா ஆட்டுக்கால் பீசஸ் எல்லாமே கிரேவிக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வைக்கலாம். ஒரு 8 விசிலாவது மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். A few moments later. ஸோ ஒரு 8 விசில் பக்கம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துட்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஆட்டுக்கால் பாயா. ஸோ கன்சிஸ்டன்சியுமே ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஆட்டுக்கால் எல்லாமே வந்து சூப்பராக வந்து குக் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே வந்து மல்லிக்கீரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே கூட கொஞ்சம் நம்ம தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும். நம்ம ஒயிட் கிரேவி பார்த்துருப்போம், அதுலேயே வந்து இது கொஞ்சம் மசாலா வர்சன் மாதிரி. ஸோ நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி பரோட்டா தான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன்.
வீட்லேயே செய்யக்கூடிய செம்ம சாஃப்டான பரோட்டாவுக்கு செம்மையான ஒரு சைடிஷாக இருக்கும். ஸோ வேறு லெவல் காம்பினேஷன் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா ரெசிபி வேணும்னா நேற்று தான் வந்துட்டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனல்லையும் வந்து கொஞ்சம் எட்டி பாருங்கள் மக்களே. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலில் தான் வந்து விலாக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்துட்டு இங்கே இருந்த மக்கள் வந்து அங்கே வந்த மாதிரி தெரியல. உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம டெய்லி விலாக் பை ஃபாத்திமா அந்த சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை அந்த சேனலுக்குமே கொடுங்க. நைட்டு டின்னருக்கு வந்து சூடான ஆட்டுக்கால் பாயா, இந்த கால் எல்லாமே எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி மஞ்சள் தூள் அண்ட் வார்ம் வாட்டரில் வந்து ஆட்டுக்காலை நல்லா கழுவி எடுத்திங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த ஒரு வாசம் வருது அப்படின்ட்டு, அந்த மாதிரி இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.